வணக்கம், முத்துநகர் மீனவன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இன்றைக்கி வந்து ரீல் ராடை பயன்படுத்தி மீன் பிடிக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸ்பூனை பயன்படுத்தி மீன் பிடிக்கிறது, ரெண்டுமே வந்து நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். இந்த ரீல் ராடில் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா வந்து பாப்பரை யூஸ் பண்ணுறாங்க. இந்த கல் ஓரங்களில் வந்து என்ன மீன் அதிகமாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா வந்து பாறை மீன் தான் வந்து அதிகமாக இருக்கும். பாறை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பண்டாரியும் வந்து மாட்டும். இன்றைக்கி நம்மளுக்கு என்ன மீன் மாட்டுது அப்படிங்கிறத பார்ப்போம். காலையில் நாங்கள் வந்து கிளம்புனது பார்த்திங்கன்னா வந்து ஒரு 5 மணிக்கு நாங்கள் வந்து கிளம்பினோம். மணி அங்கே போய் சேர்றதுக்கு ஒரு 6 மணி ஆகிட்டு, 6 மணிலேருந்து ஒரு 7 மணி வரை நம்ம என்ன செய்கிறோம் பார்த்திங்கன்னா வந்து பாப்பரை பயன்படுத்தி மீன் பிடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸ்பூனை வந்து நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம். இந்த பாப்பரை வந்து கரெக்டாக வந்து அந்த கல்லுக்கிட்ட போடுவாங்க, ஏன்னா அப்போ தான் வந்து உள்ளுள்ள பாறை வந்து கடிக்கிற கண்டி வரும். போட்டு என்ன செய்வாங்க வந்து சுத்தம் போது பாருங்கள், உங்களுக்கே தெரியாது மீன் மாதிரியே வந்து அழகாக வரும். இந்த ராடை பயன்படுத்தி அதிகபட்சமாக வந்து 25 கிலோ வரை அந்த சைடில் வந்து பாறை வந்து பிடிச்சிருக்கிறோம். இந்த கல் ஓரங்கள் அதிகமாக பார்த்திங்க அப்படின்னா வந்து வத்தவப்புறம் தான் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ ரெண்டு பேருமே வந்து இப்போ போட்டு சுற்றிட்டு இருக்காங்க. எப்படி நம்மளுக்கு வந்து காலையில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 6 மணிலேருந்து ஒரு 7 மணி வரை அந்த பாறை மீன் கணக்கு பண்ணுவோம். அதே மாதிரி சாயந்தரம் வந்தாலும் வந்து ஒரு 5 மணி வரை வந்து கல் ஓரத்தில் வந்து கணக்கு பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஸ்பூனை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருவோம். இப்போ அண்ணன் பயன்படுத்தின பாப்பரை உங்களுக்கு காட்டுறேன். ரெண்டு பேருமே வந்து பாப்பர் தான் பயன்படுத்தியிருக்காங்க. இதான் இவங்க யூஸ் பண்ணுற பாப்பர். இப்போ வந்து 7 மணி ஆகிட்டு, நம்மளுக்கு வந்து பாறை எதுவுமே அடிக்கலை. நம்மளால் வந்து இங்கே உறுதியாக வந்து சொல்ல முடியாது, கல்லுக்கிட்ட வந்து பாறை அடிக்க நம்மளுக்கு வந்து உறுதியாக சொல்ல முடியாது. பாறை கடி இருந்துச்சு அப்படின்னா வந்து முதலே நம்மளுக்கு வந்து கடிச்சிருக்கும். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்பூனை தான் வந்து பயன்படுத்த போகிறோம். ஏன்னா நேற்று வந்து ஸ்பூனை பயன்படுத்தி நிறைய பேர் வஞ்சர மீன் வந்து பிடிச்சிருக்காங்க. அதனால் நம்ம எப்போவுமே வந்து கட்டா மீனுக்கு வந்து அந்த ஹார்பருக்கு ஆப்போசிட்டில் வந்து நம்ம வந்து ஓடுவோம். ஆனால் இன்றைக்கி வந்து அப்படி கிடையாது, கரையோரமாகவே நம்ம இன்றைக்கி வந்து ஓட போகிறோம். இதான் அந்த ஸ்பூனு. இந்த ஸ்பூனை பயன்படுத்தி தான் இப்போ வந்து மீன் பிடிக்க போகிறோம். இந்த ஸ்பூனு பார்த்திங்கன்னா வந்து மெயினாக வந்து அதில் வந்து ஒரு செருப்புன்னு ஒன்று உண்டு. அந்த செருப்பில் தான் வந்து என்னென்னா மீன் வந்து கீழே இருக்கிற மீன் வந்து செருப்பு போகும்போது செருப்புலேருந்து நம்ம வந்து ஒரு 2 பாகம் 3 பாகம் தள்ளி கட்டியிருப்போம். அந்த பார்த்திங்கன்னா ரெட் கலரில் அதான் வந்து செருப்பு. இந்த செருப்புக்கு தான் வந்து மீன் வந்து கிளம்பி வந்து மேலே வரும், பின்னாடி வர ஸ்பூனில் வந்து கடிச்சிரும். இப்படி தான் வந்து மீன் வந்து மாட்டுது. இப்போ ரெண்டு அண்ணனுமே வந்து ஸ்பூனை வந்து இழக்க போகிறாங்க. இதான் ஸ்பூனு. ஒவ்வொரு ஸ்பூனுக்குமே வந்து ஒவ்வொரு நம்பர் உண்டு. இந்த ஸ்பூனோட நம்பர் பார்த்திங்க அப்படின்னா வந்து 5 நம்பரு. இப்போ அண்ணன் ரெண்டு பேருமே வந்து இழக்கிட்டாங்க. இப்போ மீனுக்கு தக்கன மாதிரி நம்ம வந்து போட்டை வந்து ஸ்பீடாகவும் ஸ்லோவாகவும் நம்ம வந்து கொண்டு போகணும். இப்போ வந்து ஓரளவு மீடியம் ஸ்பீடில் தான் வந்து போய்கிட்டுருக்குறோம். ஒரு பெரிய கப்பல் வந்து ஹார்பருக்குள்ளே போகுது. இதுதான் வந்து ஹார்பரோட நுழைவு வாயில். நம்ம எப்போவுமே வந்து இந்த ஹார்பர் வாய்க்கு ஆப்போசிட்டில் தான் வந்து நம்ம வந்து ஓடுவோம் ஸ்பூனை போட்டு. ஆனால் இன்றைக்கி வந்து அங்கிட்டு நம்ம போகல, கரை ஓரமாக தான் வந்து நம்ம வந்து ஸ்பூனை போட்டு ஓட போகிறோம். இப்போ மொதல் மீன் மாட்டியிருக்கு. என்ன மீன் பார்த்திங்க அப்படின்னா வந்து பாறை மீன் வந்து வாட்டியிருக்கு. என்ன பாறைன்னு பார்த்திங்கன்னா வந்து வத்தவ பாறை. இப்போ அண்ணன் இழுத்துட்டுருக்காங்க பாருங்கள். இப்போ பொறுமையாக தான் வந்து இழுக்கணும். மீன் மாட்டிருச்சு அப்படின்னா வந்து அப்படியே ரேஸை வந்து ஸ்லோ பண்ணிடணும். ஸ்லோ பண்ணுறதா இப்போ வந்து அண்ணன் வாங்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இது எப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்து இந்த பாறை வந்து இருக்கும்.
இப்போ அடுத்த ரெண்டு பேருக்குமே வந்து மீன் மாட்டிருச்சு. அண்ணனுக்கு பார்த்திங்கன்னா வந்து வாழை மீனும், அப்புறம் இன்னொரு அண்ணன் பார்த்திங்கன்னா வந்து வஞ்சரை மீனும் வந்து மாட்டியிருக்கு. இந்த போட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த தூண்டி போட்டிருக்குனே வந்து செட் பண்ணியிருக்காங்க, தொட்டி மாரி செட் பண்ணியிருக்காங்க. இப்போ அண்ணன் எழுதிட்டுருக்காங்க பாருங்கள். இந்த அண்ணனுக்கு வந்து வஞ்சர மீன் மாட்டியிருக்கு. அது எப்படி பார்த்திங்கன்னா வந்து ஒரு கிலோக்கிட்ட வந்து இருக்கும் சைஸு. இந்த வஞ்சர மீன் வரும்போது என்னென்னா பார்த்தா வந்து பிடிக்கணும், ஏன்னா அதோடய பல் வந்து ரொம்ப வந்து ஷார்ப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம லைட்டாக கூட பட்டுச்சுன்னா கூட நம்மளுக்கு வந்து ரத்தம் வந்து அதிகளவு வந்துடும். ஏன்னா அந்தளவு வந்து ரொம்ப வந்து மோசமான இது வஞ்சர மீன் பல். எப்போவுமே வந்து மீன் மாட்டுச்சு அப்படின்னா வந்து பார்த்தா வந்து பிடிச்சி பொறுமையாக தான் நம்ம வந்து தூண்டிலேருந்து தட்டணும். ஏன்னா வந்து உதரும்போது நம்ம இதிலே வந்து ஸ்பூன் வந்து அடியேறிட்டுனா நம்மளால் வந்து ஸ்பூனை வந்து எடுக்கிறது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் பொறுமையாக தான் வந்து இந்த ஸ்பூனை வந்து கழட்டணும். பண்ண அப்படியாங்க பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் வந்து பிடிச்சி வந்து ஸ்பூனை வந்து பொறுமையாக எடுக்கணும். இப்போ ஒரு இடத்துல வந்து மீன் மாட்டுச்சுன்னா வந்து அதே ஷோட்டுக்கே வந்து போட்டை திருப்பி வந்து அதே இடத்துல வந்து ஓடிட்டே இருப்பேன். ஏன்னா அந்த இடத்துல தான் வந்து மீன்கள் வந்து மண்டல்கள் கிடக்கும். அதனால அண்ணன் சொல்கிறாங்க பாருங்கள், அதே டைரெக்ஷனில் வந்து திருப்பி வந்து போட்டை வந்து மறுபடியும் கொண்டு போகிறோம். ஏன்னா அந்த இடத்துல வந்து மீன்கள் வந்து கட்டாயம் கிடக்கும். பார்த்திங்கன்னா கரை ஓரத்தில் தான் வந்து நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த இடத்துல தான் வந்து வஞ்சர மீன் வந்து பிடிச்சிருக்காங்க. நம்ம அதையும் கனெக்ட் பண்ணி போட்டால் நம்மளுக்கு வந்து ஒரு வஞ்சர மீன் அடிச்சிருக்கு. இப்போ பிடிச்ச மீன்களை ஃபுல்லாக வந்து தொட்டியில் தான் வந்து போடுவோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து பாறை மீன் மட்டும் ரொம்ப நேரம் வந்து உயிரோடு கிடக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கொடுவா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து செப்பலி பல்லூக்க இந்த மாதிரி மீன்கள் மட்டும் ரொம்ப நேரம் வந்து உயிரோடு கிடக்கும். நீங்களே பாருங்கள், நம்ம பிடிச்ச பாறை வந்து லாஸ்ட் வர வந்து ரொம்ப நேரமாக வந்து உயிரோடு இருக்கும். நம்ம வெளியே எடுத்து போடும்போது கொஞ்சம் சிரமமாக தான் வந்து தண்ணியை கோரி வெளியே ஊற்றுனதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து பாறை மீனை வந்து எடுத்தோம். இப்போ அடுத்த ஒரு மீன் அடிச்சிருக்கு, என்ன மீன் பார்ப்போம். பண்ணை இழுத்துட்டு இருக்காங்க, போட்டை வந்து ஸ்லோ பண்ணிட்டாங்க. ஏன்னா இதே இடத்துல தான் நம்மளுக்கு வந்து மீன் அடிச்சிருக்காங்க, அதே இடத்துல தான் நம்ம வந்து போட்டை வந்து திருப்பி திருப்பி மறுபடியும் ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்போ அண்ணனுக்கு வந்து அடுத்த ஒரு மீன் மாட்டியிருக்கு பாருங்கள். இது வந்து என்னென்னா அந்த இன்ஜின் ஓட்டுறாங்க பார்த்திங்க, அந்த அண்ணன் கையில் தான் வந்து இருக்குது. ஏன்னா அதே இடத்துல வந்து கனெக்ட் பண்ணி கரெக்டாக வந்து திருப்பி கொண்டாடணும். ரெண்டு ஸ்பூன் போடும்போது ரெண்டு ஸ்பூனை வந்து கொழுகாத அளவுக்கு வந்து கொண்டாடுறது வந்து அந்த அண்ணன் கையில் தான் இருக்குது. ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு குறுகிய இடத்துல தான் வந்து திரும்பிக்கிட்டே இருக்கிறோம். அதனால் என்னென்னா ஸ்பூன் வந்து கொழுக்காத அளவு வந்து நம்ம போடணும். ஏன்னா பக்கத்தில் இன்னொரு அண்ணன் ஸ்பூன் போடுறாங்க பாருங்கள். இது வந்து பெரிய வாழை மீன், எப்படி பார்த்திங்கன்னா வந்து ஒரு கிலோக்கிட்ட வந்து இருக்கும். தொடர்ச்சியாக நம்மளுக்கு வந்து வாழை மீன் தான் வந்து அதிகமாக பிடிச்சோம். முதல் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரே ஒரு வஞ்சர மீன், அதுக்கப்புறம் வந்து ஒரு பாறை, அதுக்கப்புறம் பிடிச்சது ஃபுல்லாகவே வந்து வாழை மீன் தான் வந்து அதிகமாக வந்து நம்மளுக்கு வந்து இன்றைக்கி மாட்டுச்சு. இப்போ அடுத்த ஒரு மீன் மாட்டியிருக்கு பாருங்கள். அது என்ன மீன் பார்த்திங்கன்னா வந்து அதுவுமே வந்து வாழை மீன் தான் வந்து மாட்டியிருக்கு. அடுத்த ஒரு மீன் மாட்டியிருக்கு, அதுவுமே பார்த்திங்கன்னா வந்து வாழை மீன் தான் மாட்டியிருக்கு. இந்த வாழை மீனை பார்த்திங்க அப்படின்னா வந்து குழம்பு வைக்கிறத விட புட்டு வச்சு சாப்பிட்டோன்னா வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். வாழை மீன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சாவாலை, அதுக்கப்புறம் இந்த மாதிரி மீன்கள்லாம் வந்து புட்டு வச்சு சாப்பிட்றது வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து வாழை மீன் தான் வந்து அதிகமாக அடிச்சிச்சு.
இன்றைக்கி நம்ம மொத்தம் பிடிச்ச மீனை பாருங்கள். நம்மளுக்கு வந்து அதிகமாக வந்து வாழை மீன் தான் வந்து அதிகமாக வந்திருக்கு. ஒரு வஞ்சர் மீன் அதுவுமே பார்த்திங்கன்னா வந்து ஒரு கிலோ சைஸ் இருக்கும். ஏலத்தில் எவ்வளோ போச்சுன்னு பார்த்திங்கன்னா வந்து 600 ரூபாய்க்கு வந்து போச்சு ஏலத்தில் போச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு பாறை 1/2 கிலோ சைஸ் பாறை அதிகமாக நம்மளுக்கு வந்தது வாழை மீன் தான் வந்து அதிகமாக வந்துச்சு. நம்ம வந்து ஹார்பர் பீச்சில் தான் வந்து இன்றைக்கி வந்து ஏலத்தில் வந்து போட்டோம். நம்ம உன்ன இருந்து பிடிச்சிருக்கலாம், ஆனால் வந்து பிடிச்சாலுமே வந்து ஏலம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை மீனை விற்கிறது வந்து ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் வந்து ஏலத்துலேயே வந்து போட்டோம். இவ்வளோ மீன் பிடிச்சதே போதுலேயே வந்துட்டோம். இருந்தால் நம்ம நிறைய பிடிச்சிருக்கலாம். வாழை மீன் தான் வந்து நிறையா நம்மளுக்கு வந்து அடிச்சிட்டே இருந்துச்சு. ஒரு பாறை எடுக்க தான் அண்ணன் வந்து ரொம்ப சிரமமாக இருக்காங்கன்னா வந்து பாறை வந்து உண்மையே வந்து உயிரோடையே இருக்குது. அந்த பெட்டியில் வந்து தண்ணி இருக்குது. இப்போ தண்ணியை கோரி வெளியே ஊற்றின அப்புறம் தான் வந்து அந்த பாறையை வந்து அதனால் எடுக்க முடிஞ்சிச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வீடியோவில் மறக்காமல் சொல்லுங்கள்.